அனைவருக்கும் வணக்கம் இது என் சீவ் நாலேஜ் அகடமி ஏர்மன் குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸாமை எப்படி நம்ம ஃபஸ்ட் அட்டாம்லேயே க்ளியர் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன படிக்கணும் என்னென்ன சிலபஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் எந்த புக் படித்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுதான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறத வீடியோ கடைசி வர பொறுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி புதுச்சேரி ஏர்போர்ட் ஸ்டடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க நிறைய பேர் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சிருந்தீங்க ஸோ எல்லாரும் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர்கிட்ட ரிட்டன் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் கிளியர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு அதே மாதிரி நிறைய பேர் மெடிக்கல் வர எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிட்டு அவங்களுக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி தேர்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ ஜாயின் பண்ண போகிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியிலேருந்து நம்ம குரூப் ஒய் எக்ஸாமுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் குரூப்பில் நடக்கிற அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன் அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ இதில் group டிஸ்கஷன் இருக்கும் இந்த குரூப் டிஸ்கஷனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் எப்படி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு புக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படும் நினைக்கிறவங்க நீங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை click பண்ணி நீங்கள் இந்த புக்கை பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கான உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் நாளையோட கடைசி சான்ஸு ஸோ செவன்த் பிப்ரவரியோட முடியுது இதுவரை அப்ளை பண்ணாதவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நாளைக்கு அஞ்சு மணிக்கோடு இது முடிஞ்சிடும் அஞ்சு ஈவினிங் அஞ்சு மணிக்கு இது க்ளோஸ் ஆகிரும் மாதிரி இதுக்கு ஏஜ் என்ன இருக்கணும் அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குரூப் எக்ஸுக்கு என்ன எஜுகேஷனல் அண்ட் குரூப் ஒய்க்கு நீங்கள் என்ன கல்வி தகுதி இருக்கணும் எல்லாமே நான் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கீழே லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஃபுல் டீட்டெயில் அதிலே இருக்கும் இப்போ இப்போ நம்ம இந்த எக்ஸாம் என்னென்ன படிக்கணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்த்துருவோம் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு மூணு பேசாக நடக்கும் ஓப்பன் ரேலி இந்த பூச்சேரி ரேலிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு இருக்கும் பட் இது வந்து உங்களுக்கு ஸ்டார் இன்டேக்ன்னு சொல்லுவாங்க இதில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் ஸோ ஃபேஸ் ஒன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமும் உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும் ஸோ கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எழுதுவீங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாம் தான் ஃபேஸ் ஒன்னு பொறுத்தவரை ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு குரூப்புக்கும் வேற வேற கொஸ்டின்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் எ எக்ஸுக்கு நீங்கள் எழுதுதிங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எழுபது கொஸ்டின்ஸ் இருக்கும் இதை நீங்கள் அறுபது நிமிஷத்தில் எழுதி முடிக்கணும் முடிக்கணும்ங்களா அடுத்து குரூப் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் இந்த ஐம்பது கொஸ்டினை நீங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எழுதி முடிக்கணும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து டுவெல்த்து எலிஜிபிலிட்டி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்தீங்கன்னா குரூப் எக்ஸ் ஒய் ரெண்டுமே நீங்கள் எழுதலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் எண்பத்தஞ்சு நிமிஷத்தில் எழுதி முடிக்கலாம் ஸோ குரூப் எக்ஸ் அண்ட் ஒய்னா ரெண்டுக்குமே வேலைக்கு போகலாமா அப்படிலாம் இல்லை நீங்கள் எதில் நல்ல மார்க் எடுத்துக்கிட்டீங்களோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ட்ரேடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் எக்ஸாம் மெட்டீரியல் நம்ம குரூப் ஒய்க்கு மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கி படிச்சுக்கோங்க ஸோ இதில் எதுலேருந்து சார் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர உள்ள சிபிஎஸ்சி சிலபஸ் புக்கு இருக்குல்ல சிபிஎஸ்சி புக்கு அதை படித்தா உங்களுக்கு இதுலேருந்தா இதிலேருந்தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டு உள்ள சிபிஎஸ்சி புக்கில் இருந்தால் தான் கொஸ்டினே கேட்க போகிறாங்க இப்போ மார்க்ஸ் இதுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் உங்களுக்கு ஒரு மார்க்கு அதே மாதிரி ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் உங்களுக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்கு அதாவது நீங்கள் நாலு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த மார்க் கிடையாது சீரோ மார்க் ஸோ இதுதான் மார்க்கிங் பேட்டர்ன் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெகட்டிவ் மார்க் உண்டு அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து ரிட்டர்ன் எக்ஸாமில் யாரெல்லாம் க்ளியர் பண்ணி வரீங்களோ அவங்களுக்கு ஒரு நாளில் ஹால் டிக்கெட் வரும் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த மெரிட் லிஸ்ட் எல்லாம் ஒரு கட் ஆஃப்னா அவங்க வைப்பாங்க அதுக்கு முடிஞ்சொன்னே உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் செலக்ட் ஆனவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபேஸ் டூ எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க இந்த ஃபேஸ் டூ எக்ஸாமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்டி இருக்கும் பி ஃபிசிக்கல் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பிஎஃப்டியில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டரை சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸில் ஓடி முடிக்கணும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவு நல்லா ரன்னிங் எல்லாம் ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் ஓடி முடிச்ச உடனே டென் சிட் அப்ஸு டென் புஷ் அப்ஸு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஸ்குவாட்ஸு இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அடுத்த ரவுண்டு கூப்பிட்ருவாங்க உடனே இல்ல அடுத்த நாள் உங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன்னு வைப்பாங்க இது வந்து உங்களுக்கு எம்சிக்யூ டைப்ல இருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதுல வந்து நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும் இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்கு தான் இதுக்குள்ள எந்த மார்க்கும் கிடையாது பேஸ்டோக்கு எந்த மார்க்குமே கிடையாது பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு ஜஸ்ட் எலிஜிபிள் தான் இதில் கிளியர் ஆனா நீங்க இதுக்கு போவீங்க எயிட்டி ஒன்னுக்கு போவீங்க எயிட்டி சும்மா எம்சிக்யூ தான் அதில் நிறைய பேர் கிளியர் பண்ணிடுவீங்க இதோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இது வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அதோட லிங்கம் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் பிளேலிஸ்ட்னு நம்மளுடைய சேனல்ல இருக்கும் அது பாத்தீங்கனாலே உங்களுக்கு இத பத்தி ஃபுல் டீடைல் இருக்கும் அடுத்து ஏடி ஒன்ல செலக்ட் ஆகிறவங்க ஏடி டூக்கு போவாங்க இது அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வந்து குரூப் டிஸ்கஷன் அதாவது உங்களுக்கு தான் நீங்க பேசணும் அவங்க இங்கிலீஷ்ல ஒரு டாப்பிக்கை கொடுத்துருவாங்க அந்த இங்கிலீஷ் டாப்பிக்கை வச்சு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் பேசணும் இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இதை பற்றி நம்ம புக்கே போட்டிருக்கோம் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்கன்னா ஒரு இருபது டாபிக்ஸ் கிட்டே நம்ம கொடுத்துருந்தோம் செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும்னு கொடுத்துருந்தோம் இதையும் நல்லா டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கும் உங்களுக்கு வாங்க நினைக்கிறவங்க புக்கை லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பை பண்ணிக்கலாம் நிற்கலாம் ஸோ யாருமேனுக்கான ஃபிசிக்கல் கிளாஸும் நம்மளுடைய அகாடமில இருக்கு நீங்கள் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் கலந்துக்கலாம் ஸோ ட்ரைனிங்க்கு சேரணும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வீடியோ கீழே காண்டக்ட் நம்பருக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் கலந்துக்கலாம் அடுத்து இந்த ஃபேஸ் டூவில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு ஒரு ஃபேஸ் த்ரீ அதுக்கு கூப்பிடுவாங்க இது வேற இல்லை மெடிக்கல் எக்ஸாம் மட்டும் நடத்துவாங்க ஸோ ஃபுல்லாக மெடிக்கல் தான் இருக்கும் இப்போ மெடிக்கல் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சது நீங்கள் அடுத்து ட்ரைனிங்க்கு உங்களுக்கு டிசம்பர் மந்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் கூப்பிட்டுருவாங்க இதுதான் ஓப்பன் ரேலிக்கும் ஸ்டார் இண்டைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாம் முடிய ஒரு பத்து மாசம் கிட்ட ஆகும் பட் இங்க ஓப்பன் ரேலியில உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ட்ரைனிங்க்கு கூப்பிட்டாங்க அவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் பட் ஓப்பன் ரயில உங்களுக்கு குரூப் வாய்க்கு மட்டும்தான் எடுப்பாங்க இங்க வந்து உங்களுக்கு எக்ஸுக்கு எடுக்காங்க எக்ஸ் வந்து ரொம்பவே நல்ல ஜாபு டெக்னிக்கலா போடுறது நீங்க நிறைய நாலேஜை வளர்த்துக்கலாம் நீங்க அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து ரிட்டையர்டானா கூட உங்களுக்கு வேற ஃபீல்ட்ல நல்லாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இப்போ நம்ம மெயினாக டாபிக் வருவோம் இந்த இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாங்கிறது தான் இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ரிட்டன் எக்ஸாமு கிளியர் பண்ணோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபிசிக்கல் கூட நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வந்துடுவீங்க ரொம்பலாம் ஒன்று கஷ்டமா இருக்க போடில்ல அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் எயிட்டி டூ அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ரெண்டு இதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் குரூப் எக்ஸுக்கு பார்ப்போம் குரூப் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது மார்க் சொல்லியிருந்தேன் இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருபத்தஞ்சி மார்க்கு மேத்தமெட்டிக்ஸில் இருபத்தஞ்சி மார்க்கு அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷு இங்கிலீஷில் இருபது மார்க்கு இந்த இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு குரூப் எக்ஸுக்கும் தான் இருக்கும் சேமாக தான் இருக்கும் குரூப் ஒய்க்கும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் இங்கிலீஷு சேம் இருபது மார்க் தான் வரும் ஒரே கொஸ்டின் தான் கேட்பாங்க குரூப் எக்ஸுக்கும் குரூப் ஒய்க்கும் அப்போ இந்த குரூப் எக்ஸுக்கு நீங்கள் இந்த ஃபிசிக்ஸுக்கு என்ன பண்ணலான்னா ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் லெவன்த்து அண்ட் டுவெல்த்தில் உள்ள ஸ்கூல் புக்கு ஃபிசிக்ஸ் புக்கு இருக்குல்ல அதில் உள்ள தியரி அண்ட் கான்செப்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும் இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் தான் வரும் ஒரு சம்ம கொடுத்துட்டு அது நீங்கள் மேத்தமெடிக்ஸ் மாதிரி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபிசிக்ஸு தியரி அண்ட் கான்செப்ட்டு நல்லாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அடுத்து இதில் மேத்தமெட்டிக்ஸ் பாட்டு பொறுத்தவரை குரூப் எக்ஸுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக இதில் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் டுவெல்த் லெவல் ஸ்டாண்டர்டில் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்பாங்க அதனால் நல்லா மேத்தமெட்டிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு பேசிக் கிராமர் தெரிஞ்சுருக்கணும் மொக்கேபுலரிஸு நிறையா தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஓரளவுக்கு நல்லா அந்த இங்கிலீஷை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்கள் இதில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இங்கிலீஷில் ஸோ இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷை நல்லா படித்து வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் மேக்ஸுக்கு போங்க க்ரூப் எக்ஸ் அட்டன் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது அடுத்து குரூப் ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஐம்பது மார்க்கு கேட்பாங்க ஸோ ஐம்பது மார்க்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும் இங்கிலீஷ் இருபது மார்க் வந்துடும் அதில் ராகாங்கிற பாட்டு உங்களுக்கு முப்பது மார்க்கு வரும் இந்த குரூப் வைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண புக்கு படித்தாலே போதும் அதிலே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ ராகால உங்களுக்கு எப்படி எப்படி பிரித்து கேட்பாங்கன்னா இங்கிலீஷ் என்ன சிலபஸ் வயசாக படிக்கணும்னு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதில் ராகாவில் உங்களுக்கு ரீசனிங் வரும் ஸோ ரீசனிங் எத்தனை மார்க் வரும் இருபது மார்க்கிட்ட கேட்பாங்க அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஒரு ஓரளவுக்கு உள்ள மேக்ஸ் தான் அது ஒரு அஞ்சு மார்க்கு கேட்பாங்க அதுக்கப்புறம் மீதி மூணு மார்க்குக்கு உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் கரண்ட் இருந்து வர கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணு மார்க்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் மீதி உள்ள ஒரு ரெண்டு மார்க்குக்கு தான் உங்களுக்கு இந்த ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேனஸில் ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டாம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் குரூப் ஒகி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு இது போடுங்க இங்கிலீஷை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கெடான்னு போங்க அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு வாங்க அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் வாங்க அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் டெய்லி படிச்சுக்கோங்க டிஃபென்ஸ் ரிலேட்டடாக உள்ள இது அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸை பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் படிங்க இது வந்து நீங்கள் படித்து ஓரளவு தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த இதில் அவ்வளோவா மார்க் எடுத்துடலாம் பட் ரெண்டு மார்க்காக நான் வந்து ஒரு ரொம்ப நேரம் படிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அடுத்து குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸாமுக்கு இந்த டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த இதை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் எக்ஸ்டண்ட் போய் எழுதலாம் ஸோ இது வந்து நீங்கள் எந்த இதில் ரெண்டு இதுலேயும் நல்ல மார்க் எடுத்துட்டிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எதை சூஸ் பண்ணணுமோ அதுக்கப்புறம் அந்த ட்ரேடர் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஜாபுக்கு நீங்கள் போய்க்கலாம் ஏர்மேன் எக்ஸாமுக்கு நம்ம இங்கிலீஷ் வந்து ரெண்டு பேத்துக்குமே காமனாக இருக்குது அதனால இங்கிலீஷ் எக்ஸாம் டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்கலாம்னு பிளான் போட்டுக்கோம் ஸோ டெஸ்ட் வேணுங்கிறவங்க கமெண்ட் எக்ஸாம்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம டெய்லி அதுக்கு டெஸ்ட் வைக்கலாம் நிறைய பேர் இன்ட்ரஸ்டே இல்லாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது நான் போடுறதே டெஸ்ட் போடுறதும் வேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் நீங்களாக வந்து ஓகே டெஸ்ட் நாங்கள் அட்டன்ட் பண்ணுறோன்னு சொன்னிங்கன்னா ஓகே நான் இன்னும் வந்து டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன் ஸோ டெஸ்ட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ வந்து எக்ஸாம் நடக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அறுபது நாள் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுக்கோங்க ஸோ அந்த அறுபது நாளில் நான் எப்படி என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ குரூப் எக்ஸுக்கு கஷ்டமாக இருக்கும் குரூப் ஒய்க்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் படிக்க வேண்டிய சிலபஸை சொன்னேன் அதனால குரூப் எக்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் குரூப் ஒய்க்கு நீங்கள் அந்த அறுபது நாளில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் படிச்சுங்கனாலே போதும் அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து தான் இதை வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இந்த டைமிங் படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி சிலபஸை உங்க கூட வச்சுக்கோங்க பிரிண்ட் எடுத்து அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும் அந்த டாபிக் எல்லாத்தையுமே நீங்க ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க கவர் பண்ணிருங்க நீங்களே ஒரு ஷெடியூல் போட்டு அந்த அறுபது நாளுக்கும் ஓகே இந்த நான் இன்னைக்கு இந்த டாபிக் படிக்க போறேன் அப்படின்னு நீங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டு கவர் பண்ணிடுங்க ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம படிங்க டோன்ட் ஸ்கிப் ஓகே நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா அது அவ்வளோவா ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி இருக்காது அதனால டோன்ட் ஸ்கிப் அதே மாதிரி நாளைக்கும் தள்ளி போடாதீங்க நான் இது வந்து நாளைக்கு படிச்சுருந்தேன் அப்படின்னு இன்னைக்கு படிக்கணும்னா ஷெட்யூல் படி இன்னைக்கே படிச்சிருங்க அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பாட்டுக்கு நிறைய படிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் ரிவிஷன் பண்ணால் தான் அந்த இது ஞாபகம் இருக்கும் நீங்கள் ரிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் டாபிக் படிக்க போகிறீங்கன்னா புது டாபிக் படிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் படித்த டாபிக் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்கள் அந்த ரிவைஸ் பண்ண பிறகுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் ரிவைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே புது டாபிக் படிக்க ஆரம்பிங்க அடுத்து இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் ப்ராக்டீஸ் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் ஸோ குரூப் போய் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணவங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலையோ அவங்களுக்குலாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு இருந்திருக்காது அந்த டைமே பற்றியிருக்காது ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம் எல்லா கொஷினுக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ இங்கிலீஷ் பொறுத்தவரை நம்ம சேனல்லேருந்து நான் டெய்லி டெஸ்ட் போடுவேன் ஸோ மீதி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் சிபிஎஸ்இ சு சிலபஸ்ஸு மேத்தமிக்ஸு குவான்டிட்டி ஆப்டிடியூடு எல்லாம் பார்த்து நீங்களே ஏதாவது புக் ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ எப்போ பார்க்கிங்களோ அன்னையிலேருந்தே இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க சொன்ன மெத்தட் எல்லாமே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்